ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி விமான சேவை நிலையத்தின் விமான சேவைகள் எதிர்வரும் 12 தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் 3rd சர்வதேச விமான நிலையமான பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் கோவிட் தொற்று பரவல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டங்கள் மற்றும் விரிவாக்கல் கற்கைகள் நிலையத்தின் புதிய இடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கம் தலைமையில் வெளிவாரி பட்டங்கள் மற்றும் விரிவாக்கல் கற்கைகள் நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி டி பிரபாகரனின் ஏற்பாட்டில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் கலந்து கொண்டு புதிய இடத்தினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளார். உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டதை அடுத்து அங்கு டிப்ளோமா கற்கை நெறி ஒன்றும் 3 சான்றிதழ் கற்கை நெறிகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையில் பால் உற்பத்தியாளர்களின் வருமானத்தை அதிகரிப்பது மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் யோகட் உற்பத்தி கைத்தொழில் நிலையம் ஒன்று பண்டாரவளையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண கூட்டுறவு திணைக்களத்தின் பண்டாரவளை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினால் இது முன்னெடுக்கப்படுகிறது. ரசாயனங்கள் எதுவும் கலக்கப்படாமல் உயர்தர இயற்கையான பசும் பாலிலிருந்து இந்த யோகட் தயாரிக்கப்படுகிறது. இதற்கு பண்டாரவளை யோகட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கபிலித்த காப்பு காட்டுக்கு சொந்தமான காணிகளில் விவசாய செய்கை மேற்கொண்ட விவசாயிகளின் திறன்கள் பரிசோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தும் நிகழ்வு முனராகலை மாவட்ட பதில் மாவட்ட செயலாளர் பிரகீத் குலத்திலக்க தலைமையில் மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. முனராகலை மடுள்ள சியம்பலாண்டுவ பிரதேச செயலகங்களிலிருந்து 1500 அதிகமான விவசாயிகள் இத்திறன் பரீட்சையில் பங்கேற்றனர். இங்கு தகுதி பெறும் விவசாயிகளின் பெயர் பட்டியல் மாவட்ட அரசாங்க அதிபரின் கையெழுத்துடன் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவசாயிகளுக்கு உரிய நிலப்பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளன. கொழும்பு பொரல்லை கொட்டா வீதியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத சிறுநீரக வர்த்தகத்தில் தொடர்புடைய பிரதான தரகரான சந்தேக நபர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 41 வயதான கஜிமாவத்தையைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 108 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இதற்கென 3,54,00,000 ரூபாவை ஒதுக்கியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய வகையில் சௌபாகியா விசேட வீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வீட்டுத் தோட்ட தென்னஞ்செய்கையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தாக்கங்களுக்குள்ளான தென்னை மரங்களை அகற்றி செய்கை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தென்னஞ்செய்கை அதிகாரி சுசாந்த செனரத் தெரிவித்துள்ளார். 50% செய்கையாளர்களுக்கு தென்னங்கன்றுகள் நிவாரண முறையின்படி வழங்கப்பட்டுள்ளன. மதுரப்புற மெதமுலன ஆகிய அரசாங்க தென்னந்தோட்டங்களின் ஊடாக இம்முறை பெரும்போகத்தில் 2,00,000 தென்னங்கன்றுகள் இந்த நடவடிக்கைக்கென வழங்கப்பட்டுள்ளன. சர்வதேச மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள் கண்காட்சி எதிர்வரும் ஜனவரி 7 கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இடம்பெறவுள்ளது. இலங்கையின் பெருமதிமிக்க மாணிக்க கற்களை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் உள்நாட்டு வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கும். இந்த கண்காட்சி 2 இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய மழையுடனான காலநிலையால் நாட்டின் 5 மாவட்டங்களில் பல பிரதேசங்களில் மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, காலி மாவட்டத்தில் நாகொட, களுத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய, கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்தோட்ட வரகாபொல, ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி எலப்பாத்த ஆகிய பிராந்திய செயலக பிரிவுகளுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மலைப்பாங்கான மற்றும் சரிவான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவு அறிகுறிகள் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை.
ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள் இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.